முதாவதாரத்துடைய கதையை நான் என்ன சொன்னேன், கபிலாசிரமத்தில் அந்த குதிரை கட்டியிருந்தது அப்படின்னு. காஞ்சி மகாபிரிவா இந்த கதையை அப்படி அவர் வந்து நம்ம பாரத தேசத்திற்கு வெளியே எங்கேயுமே போனதில்லை. ஆனால் அவருடைய அந்த மகானுடைய கூற்று என்னென்னா, இந்த கபிலாசிரமம் தான் இன்னைக்கு இருக்கிற கலிபோர்னியா என்னும் ஐலாண்ட் அப்படின்னாரு. அவரே எழுதி வச்சிருக்கார், தெய்வத்தின் குரலும் இருக்கு இதில். அந்த கபிலாசிரமம் என்பது தான் கலிபோர்னியா. இப்ப கபில மகரிஷி தானே 60,000 குழந்தைங்களை எரிச்சார். அப்ப எரிச்சாருன்னா சாம்பலா இருக்கும்ல. இன்னைக்கும் கலிபோர்னியா பக்கத்துல போய் நீங்க தேடுங்க அட்லஸ்ல, ஆஷ் ஐலாண்ட் அப்படின்னு இருக்கும். ஆஷ் என்றால் சாம்பல், சாம்பலாக ஒரு தீவு இன்றும் இருப்பதாக ஐதீகம். அது மட்டும் இல்ல, கபிலாசிரமத்தில் தானே குதிரை கட்டி வச்சிருந்தாங்க. பக்கத்துல வடக்கு பக்கம் போய் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் ஹார்ஸ் ஐலாண்ட், இந்த பக்கம் ஆஷ் ஐலாண்ட், நடுவில் இருக்கிறது கலிபோர்னியா. அவருடைய கூற்று என்னன்னா, கபிலாசிரமம் தான் நாளடைவில் மருவி கலிபோர்னியான்னு மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாரு.